இப்போ இதில் வந்து நான் எனக்கு காரத்துக்கு தேவையில்லை 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் போட போகிறேன். 2. இப்போ இதில் தனியாத்தூளும் எந்த அளவு மிளகாத்தூள் போட்டனா அந்தளவு ஆட் பண்ண போகிறேன். நல்லா குக் ஆகிடுச்சு இந்த தக்காளி. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறேன் பாவக்காயை போட்டுருவோம். இதை சும்மா இதுக்கு கலர் எடுத்துட்டு இப்போ இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணி மிளகாத்தூள் ஆட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து பாவக்காய் தொக்கு எங்கள் வீட்டில் நான் தான் சூப்பரான குக்கு, அதை பண்ண போகிறோம். கடாய் வச்சுட்டு காஞ்சிடுச்சு. இதில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது காஞ்சிச்சின்னா இதில் பாவக்காய் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இருக்க ஸ்லைஸ் பாவக்காய் இதில் போட்டுடலாம். இது டீப் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணுவோம். 5 நிமிஷத்துக்கு நல்லா புண்ணியமாக வதங்கணும். இந்த அளவுக்கு ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆனாதான் நமக்கு கசப்பு தெரியும். இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு தாளிக்கணும். பாவக்காய் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே நம்ம கடுகு போட்டு தாளிச்சிடுவோம். 1/4 டேபிள்ஸ்பூன் கடுகு போட போகிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு போட்டு வதக்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை ஆட் பண்ணி ஒரு 1/4 கிலோ அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறம் நம்ம பூண்டு சேர்த்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சப்பொடி 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணணும். கல்லூப்பு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற்றி இந்த பூண்டு எடுத்து போட்டு எப்படியும் ஒரு 3 பூண்டு இருக்கும். இது நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். அப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் 4 தக்காளியை இதில் போட்டுருவோம். இப்போ இதை நல்லா வதங்கிட்டேன். வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாத்தூள் போட்டுட்டு தனியாத்தூள் போட்டு கொதிக்க விடுவோம். இது வதங்க வதங்க நம்ம பித்திரி போட்டுருவோம். சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா குக் ஆகிடுச்சு இந்த தக்காளி. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறேன் பாவக்காயை போட்டுருவோம். இதை சும்மா இதுக்கு கலர் எடுத்துட்டு இப்போ இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணி மிளகாத்தூள் ஆட் பண்ணி இப்போ அந்த மசாலாலாம் பச்சை மசாலா போயிட்டுருக்கோம். இப்போ இதில் 1 கிளாஸ் தண்ணியெல்லாம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்த பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதித்து கொஞ்சம் சுண்டட்டோம். அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் சைஸ் வெள்ளம் போட்டு நிறுத்திடுவோம். அப்புறம் நல்லா குக் ஆகுது. இப்போ இதில் இந்த அளவுக்கு தூள் பண்ணி போகிறோம். இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடணும். எண்ணெய் திரிஞ்சு மேலே வர அளவுக்கு குழம்பு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து நிறுத்திடலாம் ஸ்டவ். சுவையான பாவக்காய் கிரேவி பாவக்காய் தொக்கு ரெடி. சுட சுட இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.